Hi, all this side Suresh from CarControl.in. Training in our car and own car in Chennai, wherever you are. This video is about எப்படி வந்து நம்ம சிங்கிள் லேன் ஹைவேல வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்றது. சிங்கிள் லேன் ஹைவேனா என்னன்றது பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மாதிரி ஒரே ரோடு தான் இருக்கும். இந்த ஒரு ரோட்டில் போகிற வண்டிகள் ஒரே வண்டி தான் போக முடியும், வர வண்டிகளும் ஒரே வண்டி தான் போக முடியும். அதே மாதிரி இப்போது இந்த மாதிரி ரோட்டில் எப்படி வந்து ஒரு சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோ நம்ம எப்படி மாஸ்டர் பண்ணி ஓட்டணும் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ. பார்க்கலாம். முக்கியமான விஷயம் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற வண்டிக்கு வந்து நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு 10 மீட்டர்ஸாவது மெயின்டைன் பண்ணலாம் இந்த சிங்கிள் லேன் ஹைவேல. நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவன் முன்னாடி யாராவது சடனாக பிரேக் அடிக்கிறாங்க, அவன் அடிக்கிறான் போது நம்ம வந்து முன்னாடியே நம்மளை கேப் விட்டுக்கிறோம். இவ்வளோ கேப் விட்டோம்னா நம்ம ஆக்சிடென்ட் வந்து கால் எடுத்தால் போதும், இல்லை கொஞ்சோண்டு பிரேக் அப்ளிகேஷன் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, அந்த டிஃபென்சிவ் டெக்னிக்காக தான் வந்து எல்லாம் கேப் விட சொல்கிறாங்க முன்னாடி இருக்கிற வண்டிக்கு. டிராஃபிக்னா பம்பர் டு பம்பரில் இருந்தாலே பிரேக் தேவையில்லை. ஓகே, ஆல்ரெடி க்ளோஸாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மெயின் ரோட்லேயும் பிஸி மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 to 5 meters வந்து கேப் விட்டு போதும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லேன் ஹைவேலையும் மேஜர் ஹைவேஸ்லேயும் வந்து ஒரு 10 to 15 meters கேப் விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து 80 kilometers ஸ்பீடு அந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஓவர் டேக்கிங் வந்து ரொம்ப பார்த்து ஓவர் டேக் பண்ணுவோம். ஆப்போசிட் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆப்போசிட்டில் யாராவது ஓவர் டேக் பண்ணாங்கன்னா நம்ம தான் வந்து வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். போட்டோ அவங்க பரவாயில்ல, விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப டிஃபென்சிவ் டெக்னிக். அண்ட் மோர் ஓவர் ரொம்பவுமே சென்சிபிளான டிரைவிங் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம யாரையாவது ஓவர் டேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா முன்னாடி ஒரு 50 meters முன்னாடியே பார்க்கணும். நமக்கு வந்து கிளியரான வழி இருக்கா, ஆப்போசிட்டில் வர வழி வெஹிக்கிளும் வந்து நம்மளும் வந்து ஒன்றா போயிடுவோமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இப்போ இவர் ஓவர் டேக் பண்ணுறாரு, நம்மளும் ஓவர் டேக் பண்ண முடியாது. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு வழி தரல. இப்போ பாருங்கள், இவர் வந்து கொஞ்சம் ரைட் இண்டிகேட்டர் போட்டு காமிக்கிறாரு. ஓகே, டன். இப்போ வந்து ஓவர் டேக் பண்ணிவிட்டு சடனாக லெஃப்ட் வராதிங்க, ஆட்டோமேட்டிக்காக ரோடு பெண்ட் ஆகுது. அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங்கை ஸ்டெடியாக வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த லேனில் இன்சர்ட் ஆகிடும். நிறைய பேர் பார்த்துருக்குறேன், லெஃப்ட் ரைட்டுன்னு ஒரு மாதிரி வளைச்சி வளைச்சி ஓட்டுவாங்க. இவங்க பாருங்கள், ஸ்டேரிங் வந்து ரைட்டில் போயிட்டு ஸ்டெடி பண்ணுங்கள், லெஃப்ட்டில் போயிட்டு ஸ்டெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓவர் டேக் பண்ணி முடிச்ச பிறகு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப். ரொம்ப அட்வான்ஸாக ஓட்டுறவங்களே வந்து வளைச்சி வளைச்சி ஓட்டுவாங்க. வளைச்சி வளைச்சி ஓட்டவே தேவையில்லை. ஒரு நூல் வந்து ஒரு ரோட்டில் பிடிச்சி இழுத்தோம்னா எப்படி வரும், இப்படி காமிச்சு இப்படி காமிச்சா போதும். நம்ம இப்படி இப்படி காமிக்கணும் தேவையில்லை. எதுக்கு நம்ம வளைச்சி வளைச்சி ஓட்டணும், ரைட்டு போயிட்டு ஸ்டெடி, லெஃப்ட்டு போயிட்டு ஸ்டெடி. அப்படி வந்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப சென்சிபிளான டிரைவிங். அண்ட் இந்த மாதிரி சிங்கிள் லேன் ஹைவேல வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஓகே, ஆப்போசிட்டில் ஏறி வந்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த டைமில் யார் வருவாங்கன்னு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஓவர் டேக் பண்ணும்போது பார்த்து ஓவர் டேக் பண்ணணும். புல் ஓவர்லாம் பண்ணும்போது ஒரு பின்னாடி ஒரு 100 meters வண்டி இல்லைன்னு நினைக்கும் போது தான் நீங்கள் புல் ஓவர் பண்ணணும். தேவையில்லாமல் புல் ஓவர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ரோட்ஸில். முக்கியமான விஷயம் அது. ஸோ இந்த மாதிரி ரோடு எங்கே எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸிஆர் ரோடு, பாண்டிக்கு போகிற ஈஸிஆர் ரோடு, அண்ட் மோரோவர் இது வந்து திருத்தணி போகிற சிங்கிள் ஹைவே ஃப்ரம் சென்னை. ஸோ இந்த ட்ரூடும் அப்படி தான் இருக்கும். ஸோ வெல் இன் அட்வான்ஸ் பிளான் பண்ணிக்கணும் என்னென்ன நடக்க போகுது. லேன் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்பீட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முன்னாடி இருக்கிற வண்டி என்ன ஸ்பீடு போகுதுன்னு நினச்சி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்பீடை. ஸோ இப்போ பைக்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 meters டிஸ்டன்ஸு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 kilometers ஸ்பீட். என்ன தான் எனக்கு வந்து ஒடி ஓட்ட தெரியுது அப்படின்னாலும் நான் விட்டுருக்கேன்றத பாருங்கள், அவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, இது வந்து ரொம்ப டிஃபென்சிவ் டெக்னிக். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப க்ளோஸாக டெயில்கேட் பண்ணுவோம், டெயில்கேட் கூட நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகே, இதோ இப்போ பாருங்கள், இவ்வளோ க்ளோஸாக போவாங்க. இவ்வளோ க்ளோஸ்லாம் எதுக்கு தேவையில்லாமல் போகணும், அவ்வளோ க்ளோஸாக போகிறதா இருந்தால் நம்ம கட் பண்ணி தான் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஆட்டோமேட்டிக்காக கேப் விட்றேன் பாருங்கள், நான் கொஞ்சம் ஆக்சிடென்ட் கால் எடுத்து நான் ஆட்டோமேட்டிக்காக கேப் விட்றேன். அவர் ஓவர்டேக் பண்ணுறது பாருங்கள், அது அதை தான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். அவர் பாருங்கள் லாஸ்ட் மினிட்ல எப்படி போய் ஓவர்டேக் பண்ணணும்னே தெரியல பாருங்கள். அவருக்கு ரைட் இண்டிகேட்டர் போகிறாரு, ஆப்போசிட்டில் வண்டி வருது, அங்கே பாருங்கள். இதை தான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிற மக்களே பார்த்துக்கோங்க. லிட்ரலாக ஒரு எக்ஸாம்பிளே கிடைக்குது ரோட்டில் நமக்கு. இப்போது நான் முன்னாடி இருக்கிற கார்காரர் என்னோடய வீடியோ பார்த்தாருன்னு நான் மன்னிச்சிருங்க, அப்படி ஓட்டே ஓட்டாதீங்க, அது தப்பு. நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட் மினிட்டில் ஓவர் டேக் பண்ணி வளைச்சி வளைச்சி ஓட்டணும்னு பார்க்கல. இங்கே பாருங்கள், நான் 50 meters முன்னாடி அவரே பார்க்குறேன். நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் 50 meters முன்னாடியே நான் வழி இருக்குன்னு பார்த்துட்டேன், அதனால் கொஞ்சம் ஆக்சலரேஷன்லாம் கொடுத்துக்கிறேன். ஆப்போசிட்டில் வருது, நல்ல வழி இருக்குது. நான் பாருங்கள் கிராஜுவலாக இன்சர்ட் பண்ணுறேன் லேனுக்கு. நான் வந்து அந்த என்ன சொல்கிறது லெஃப்ட் பட்டன்லாம் வலிக்கல. பார்த்துக்கோங்க, அவ்வளோ க்ளோஸாக அந்த கார் மெயின்டைன் பண்ணுறதுனால ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருது அப்படின்னு கூட தெரியல. லாஸ்ட் மினிட்ல போயிட்டு வர்றாரு. இந்த ஒரே ஒரு விஷயம், ஒரு 10 meters இடைவெளி விட்டு வந்துட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ஓவர்டேக் பண்ணியிருக்கலாம் அவர். என்ன மாதிரியே எந்த வண்டியாக இருந்தாலும் எந்த பிக்கப்பாக இருந்தாலும் கேப் இருக்குது, நம்மளை ஓவர்டேக் பண்ணுறதுனால ஈஸியாக ஓவர்டேக் பண்ணியிருக்கலாம். லிட்ரலாக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, இன்னும் ஒரு தடவை ஓவர் டேக்கிங் பண்ணி பார்ப்போம். நான் வந்து அவர் க்ளோஸாக போயிட்டு அவர் முன்னாடி பண்ணார் அந்த தப்பு பண்ணவான, நான் இங்கேவே வந்து வெயிட் பண்ண போகிறேன், இங்கேவே வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இங்கேவே வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன்.
முன்னாடி ஒரு டர்னிங் வருது, கிளீன் வியூ தான் இருக்குது எனக்கு. ஓகே, வியூ கிளியராக தான் இருக்குது, வியூ முன்னாடியே கிளியராக தான் இருக்குது. 50 meters நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன். ஸோ சடனாக லாஸ்ட் மினிட்ல லெஃப்ட் வரல, நான் பாட்டுக்கு ஸ்டெடியாக தான் வச்சுருக்கேன், அதுவே லெஃப்ட் லேண்டில் இன்சர்ட் ஆகிக்குது. இந்த மாதிரி தான் வந்து சூப்பராக ஓவர்டேக் பண்ணும். கொஞ்சம் ரெயின் வேறு இருக்குது, ஸோ ரோட்ஸ் அவ்வளோ ஸ்லீப்பரியாலாம் இல்லை, பட் தென் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வாவ், நைஸ். ரொம்ப டிஃபென்சிவாக ஓட்டணும், லேன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்போசிட்டில் வரவங்க கரெக்டாக வழி விடுக்கோங்க. நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது 10 meters முன்னாடியே வந்து அங்கேருந்து ஆக்சிலரேஷன் கொடுத்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருங்க. டெயில்கேட் பண்ணாதீங்க, உங்கள் பின்னாடி யாராவது டெயில்கேட் பண்ணுறாங்க, டெயில்கேட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. டெயில்கேட்னா அதோ இப்போ பண்ணி காமிச்சினேன், ஒரு கார் பின்னாடியே போகிற மாதிரி, அதுதான் வந்து டெயில்கேட்டர்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ கேப் விட்டுட்டு போகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சென்சிபிளாக என்னென்ன நடக்குதுன்னு போகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அந்த மைண்ட் செட் வந்து நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோமோ, அவ்வளோ அழகாக இருக்கும் டிரைவிங். ஆக்சிடெண்ட்டே இல்லாத உலகத்தை நம்மளால் உருவாக்க முடியும். நீங்கள் வந்து மனசு வச்சிங்கன்னா யோசிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ ட்ராப் இன் தி கமெண்ட். ஐ ட்ரை அண்ட் கம் அப் வித் அ டிஃப்ரெண்ட் வீடியோ எக்ஸ்பிளைனிங் தி சேம் திங். மிக்க நன்றி மக்களே, தேங்க்யூ.